to my channel Twilighting Ideas. உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் புதுசாக ரெனோவேட் பண்ண எங்களோட மாடுலர் கிச்சன் தான் காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் எங்களோட மாடுலர் கிச்சன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப் கேபினெட். இந்த ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் 70 to 80 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஒரு கேபினெட்டாக என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட்டில் நாங்கள் இங்கே டாப் ரைட்டில் வந்து ஒரு கிளாஸ் டோர் வச்சு ஒரு கேபினெட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட் உள்ள வந்து நம்ம கிளாஸ் பொருட்கள்லாம் வைக்கலாம், லைக் பிளேட்ஸ், கிளாஸஸ், கப் அண்ட் சாசஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பொருட்கள்லாம் வைக்கிறதுக்காக இது கிளாஸ் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ டாப்ல இருக்க யூனிட்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஒரு கார்னர் யூனிட். ஸோ இந்த பக்கத்தில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் அண்ட் இந்த சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம உள்ளே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பொருட்கள்லாம் அடிக்கலான்ட்டு. அண்ட் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப்லெட். இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம், ஸோ நம்ம குக் பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற பொருட்கள்லாம் இங்கே பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி, பிகாஸ் கேஸ் ஸ்டவ் இங்கே வரப்போகிறதுனால பக்கத்துலேயே அந்த யூஸ்ஃபுல்லான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு கேபினெட். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஹையர் சிம்னி. ஃபுல்லி ஃபுல் மோஷன் சென்சார் தான். ஸோ நம்ம ஆன் பண்ணதும் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக்லேயே ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃபும் அதே மாதிரி தான், பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஸ்டீல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆயில்லாம் இந்த ஸ்டீல் ஆயிடுச்சுன்னா நம்ம இது மட்டும் எடுத்து வாஷ் பண்ணால் போதும், வேறு எதுவும் எடுத்து வாஷ் பண்ண தெரியல. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைல்ட் லாக்கும் இருக்குது. ஸோ பசங்கள்லாம் வந்தாலும் நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணால் ஆன் ஆகிடுமா அப்படின்னு டவுட் வந்து வரும். சைல்ட் லாக் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபீஸிபிலிட்டியும் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வெறும் மோஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கு மேனுவலாக ஆன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆன் இருக்குது. அண்ட் லைட்ஸும் நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லைட் வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஒரு கார்னர் ரெண்டு கொடுத்துருக்கோம். இது ஒரு ரெண்டு சைடாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி கப்ஸ், நீங்கள் கிளாஸஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு யூனிட் இருக்குது. நீங்கள் டீ மக்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வாட்டர் பியூரிஃபையரை வந்து இன்பில்ட்டாக உள்ளேயே அப்படி செட் பண்ணியிருக்கோம். இதோட டேப் மட்டும் உங்களுக்கு வெளியே தெரியும். நம்ம வந்து இப்போ வாட்டர் குடிக்கிறதா இந்த டேப் வெளியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இதெல்லாம் தான் டாப்பில் இருக்க கேபினெட்ஸ். அண்ட் இப்போ கீழே என்னென்ன கேபினெட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து சிங்க் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் சிங்க்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஹோல்டர் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து நம்ம இந்த லைசால் அண்ட் அதர் டிட்டர்ஜென்ட்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு கேபினெட். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் ஹோல்டர். அண்ட் தென் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ட்ரேஸ் கொடுத்துருக்கோம். மேலே இருக்க ட்ரே பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட். ஸோ இது வந்து நம்ம ஸ்பூன்ஸு, கரண்டி, அப்படின்னா ஃபில்டர்ஸ், நைஃப், அது எல்லாமே இது உள்ளே எல்லாமே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ட்ரே வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம சின்ன சின்ன கிண்ணம் அதெல்லாம் வச்சுக்கலாம், கிளாஸஸ் வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன யூனிட் தான், உங்களுக்கு ஹைட் வந்து ஒரு அந்த ஒரு 3 to 4 இன்ச்சஸ் தான் வரும். லாஸ்ட் கேபினெட் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் கேபினெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் சிலிண்டர் வைக்கிறதுக்காக இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த யூனிட். இதில் ரெண்டு சிலிண்டர் கூட ஆக்கிஃபை பண்ண முடியும். சிலிண்டர் வைக்கிறதுனால இவங்க வெண்டிலேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கீழே.
அண்ட் தென் இந்த சைடு வந்து ஒரு டூ ஷெல்ஃப். அண்ட் தென் இதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் போல வச்சுக்குவோம். இதில் வந்து ரெண்டு ஸ்டோரி இருக்குது, நம்ம ஆயில்ஸ் இதில் வந்து பிக்கிள்ஸு அதெல்லாமே வச்சுக்கலாம், பாட்டில் ஐட்டமெல்லாம் அது வைக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக ரெண்டு டோர் ப்ரொவைட் பண்ணி இது ஒரு லாங் கேபினட்டாக வச்சுருக்கோம். நம்ம பெரிய வெசல்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம், இப்போ குக்கர் இட்லி பாத்திரம் அதெல்லாம் வந்து இதில் ஓகே பண்ணிக்கலாம். நான் இந்த கிச்சன் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ என்னோட கிச்சன் ஆர்கனைசிங் டிப்ஸ்லாம் சேர்த்து அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் எங்களோட நியூலி ரெனோவேட்டட் மாடுலர் கிச்சன். அண்ட் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே வந்து கார்பெண்ட்ரி ஒர்க் வச்சு தான் பண்ணோம். நாங்கள் எந்த கம்பெனிக்கிட்டையும் லைக் மாடுலர் கிச்சன் டிசைன் பண்ணுறவங்க கிட்டலாம் போயெல்லாம் பண்ணல, எங்களோட ஃபுல் ஐடியாஸ் வச்சு தான் நாங்கள் இது ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணோம். இதில் இருக்க ஒரு ஒரு யூனிட்ஸும் கேபினெட்ஸும் நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எங்களுக்கு இதுதான் வேணும் ஸ்பெசிஃபை பண்ணி நாங்களே டிசைன் பண்ண கேபினெட்ஸ் தான் இது எல்லாமே. நீங்கள் உங்கள் வீடு ரெனோவேட் பண்ணுறதா இருந்தாலுமே நிறையா இன்ஃபோ நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எடுங்க, எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அதில் குக் பண்ணும்போதும் சரி, இல்லை நீங்கள் அந்த ரூமை பார்க்கும்போதும் சரி, உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எங்கள் கிச்சனோட ஆர்கனைசிங் டிப்ஸ்லாம் பற்றி சொல்கிறேன். அண்ட் நான் புதுசாக நிறையா ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருக்கேன் கிச்சன் ஆர்கனைசிங்காக, அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என் சேனலை பாருங்கள் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.